மிகவும் பிரபலமான குணச்சித்திர நடிகரான ஜூனியர் பாலையா அவர்கள் இன்னைக்கு ராத்திரி 1:30 அளவில் சென்னை வளசர்வாக்கம்ல அவரோட வீட்டில் மூச்சுத்திணறல் காரணமாக இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் தமிழ் சினிமாவையே ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவர் கரகாட்டக்காரன், சாட்டை, கும்கி, நேர்கொண்ட பார்வை, புலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலமான திரைப்படங்கள்லையும் நிறைய பிரபலமான நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்காரு. 1953 பிறந்து 1975 தன்னோட முதல் படமான மேல்நாட்டு மருமகள் படம் மூலியமா அறிமுகமாகிறாரு. பழம்பெரும் நடிகர் டிஎஸ் பாலையா அவர்களோட 3வது மகன் இவர். இவரோட பேரு ரகு பாலையா தான். ஆனா டிஎஸ் பாலையா அவர்களுடைய மகன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவரை எல்லாருமே செல்லமா ஜூனியர் பாலையா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. அது காலப்போக்கில் அவரோட ஸ்கிரீன் நேமாகவும் மாறிடுச்சு. என்னதான் இவர் நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் சாட்டை படத்தில் வர அந்த ஹெட்மாஸ்டர் ரோல் இவருக்கு ரொம்பவே பேர் வாங்கி கொடுத்துச்சு. இந்த காலத்து மக்கள்கிட்ட இவரை ரொம்பவே பரிச்சயப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த நேரத்தில் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு சினி உலகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.